மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். உங்களை பொறுத்த வரைக்கும் காதல்னா என்ன? காதல் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு? ஹாய் சரிகமா வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்க கண்மணி ஸ்ரீ கோபிகா ஃப்ரம் அன்பே வா செட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. வேலண்டைன்ஸ் டே வந்து கப்பிள்ஸ்க்கு மட்டும் கிடையாது, அப்பாவுக்கும் நீங்கள் சொல்லலாம், அம்மாவுக்கும் நீங்கள் சொல்லலாம், டாட்டர்கிட்டையும் நீங்கள் சொல்லலாம், தங்கச்சிக்கிட்டையும் நீங்கள் சொல்லலாம். ஸோ உலகம் மெம்பாடும் எல்லாருமே நீங்கள் வந்து வேலண்டைன்ஸ் டே விஷ் பண்ணலாம். அண்ட் லவ்வை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்கிறது, லவ் வந்து ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபீல். ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருக்கணும் லைஃப்பில், அவ்வளோதான். அப்படி இருந்தால் தான் வாழ்க்கையில் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் என்ன சொல்கிறது, ஒரு மேரேஜ் லைஃப்பாக இருந்தாலும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சு வச்சுக்கோங்களேன், ஹர்ட் ஆகும். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமலே லவ் தானே, நம்ம லவ் பண்ணிடலாம், அவங்க எப்படி இருக்காங்க ஆப்போசிட் பர்சன் அதெல்லாம் பார்க்க வேணாம். லவ் எல்லாருமே நம்ம ஷேர் பண்ணலாம். ஸோ அப்படி இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும், நிம்மதியாக இருக்கும். இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு நான் ஒரு டிப் தரேன். என்னன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா போகணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. கேர் பண்ணணும், லவ் பண்ணணும், லாயலாக இருக்கணும், அப்படிலாம். ஆனால் இதோட எல்லாம் மெயின் விஷயம் என்னன்னா கம்யூனிகேஷன். நம்ம வந்து என்ன ஃபீல் ஆனாலும் அதை கம்யூனிகேட் பண்ணுங்கள், அவங்ககிட்ட பேசுங்க. ரெண்டு பேருமே பேசினா தான் ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சால்வ் பண்ண முடியும். கம்யூனிகேஷன் இல்லைன்னா அதுதான் அது இருக்கிறதுலே ஒரு பெரிய பிரச்சனை. மற்ற பிரச்சனை விட கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இல்லை ரெண்டு பேருக்குள்ளனா அதை விட பிரச்சனை வேறு எதுவுமே இல்லை. ஸோ நல்லா கம்யூனிகேட் பண்ணுங்கள், நல்லா பேசுங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் விராட் பேசுகிறேன். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மஸ்ட் எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. வேலண்டைன், ஐ லவ் யூ, வில் யூ பி மை வேலண்டைன். ஸோ நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு நிறைய விதத்தில் சொல்லலாம், ஆனால் காதல் ஒன்று தான் ஆக்சுவலி. என்ன கேட்டால் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு லவ்வில் இருக்கட்டும், மெயின் வந்து ரெஸ்பெக்ட் டு ஈச் அதர் அண்ட் ட்ரஸ்ட் அண்ட் அட்டென்ஷன். ஸோ இந்த மூணு இருந்தால் தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து லாங் லாஸ்டிங்காக போகும்னு நான் நம்புகிறேன். எஸ்பெஷலி ட்ரஸ்ட், லவ்வு ஃபஸ்ட்டு, ட்ரஸ்ட் நெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட்டு தான். இந்த ட்ரஸ்ட் இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஆளை நீங்கள் நம்பலைன்னா அவங்க கூட நான் என்னோடய வாழ்க்கையை கொடுக்குறதுக்கு நீங்கள் அந்த யோசிப்பீங்க. ஸோ அந்த ஒரு ஆள்கிட்ட நீங்கள் நம்பினீங்கன்னா உங்கள் கம்ப்ளீட் இந்த லைஃப் அவர்கிட்ட கொடுக்குறதுக்கு நீங்கள் தயாராக இருப்பீங்க. ரெஸ்பெக்ட் யுவர் பார்ட்னர், ட்ரஸ்ட் யுவர் பார்ட்னர். ஸோ பிகாஸ் லவ் வந்து மெயின் நிற்கிறது ட்ரஸ்ட் மேலே, ட்ரஸ்ட் இல்லைன்னா லவ் கிடையாது. ஸோ ட்ரஸ்ட் யுவர் பார்ட்னர் அண்ட் உங்களோட டைம், உங்களோட அட்டென்ஷன் வந்து கொடுங்க. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் ரிலேஷன்ஷிப்னு சொல்ல வரேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ ஆல் அ ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சரிகாம டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.